If you could give a child in your life one gift for the future, what would it be? Most gifts are temporary. Toys can break, games become boring, and clothes will be outgrown. What if you had the opportunity to give a gift that lasts much longer? One they'll never outgrow. You do. You can do something for the child you love that she cannot do for herself. Give her a head start towards her future financial security. Your gift will open doors of opportunity by helping to pay for college, milestone celebrations, a first home, and more. What's more, this gift will never wear out, is guaranteed to increase in cash value, won't become obsolete, and won't lose value in any economy. Whether it's for a child, grandchild, niece, nephew, or godchild, the gift of whole life insurance can offer financial security, protection, peace of mind, and more. And by purchasing life insurance for the child you love now, you will be able to give them more coverage for less money. Protection, possibility, potential, permanence. What other gift offers so much? வணக்கம் வணக்கம் நேயர்களே, வணக்கம். திஸ் இஸ் யுவர் ஹோஸ்ட் வெங்கி வித் டுடேஸ் எடிஷன் ஆஃப் சதர்ன் ஸ்பைஸ் அமெரிக்க அலப்பறைகள். ஸோ அலப்பறையா நம்ம வந்து இது ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மார்ச் மாசம் வந்து ஆல்ரெடி அ இயர் சின்ஸ் அமெரிக்க அலப்பறைகள் ஸ்டார்டட் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் ஆன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் டு ஆல் மை லிசனர்ஸ் ஹூ யூஸ் டு லிசன் டு மீ ஆன் சதர்ன் ஸ்பைஸ் ரேடியோ இன் நியூயார்க் நியூஜெர்சி, வெல்கம். And to all the people now who are watching across the world, India la paakravanga ellarkum good evening. And on a lovely Saturday evening at around 8:30 p.m. India time and 10 a.m. Eastern time in America, namba innikku vande America alaparegal la enna panna porom appadinaakku, we have a very very special musician. Avaroda innikku vande kalandurayaadal seiya porom. Avar yaarun kettinga சின்ன வயசுல, 6 வயசுல இருந்தே வந்து இசையை கத்துக்க ஆரம்பிச்சு, ஒரு யூனோ வயலின் கத்துக்க ஆரம்பிச்சு, இனிஷியலா வந்து கர்நாடிக் ஸ்டைல் மியூசிக்ல திரு சுப்பண்ண பாகவதர்கிட்ட கத்துண்டாரு. அதுக்கப்புறமா ஸ்ரீ விட்டல் ராமமூர்த்தி அவர்கிட்ட போய் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எல்லாம் அவர்கிட்டையும் கத்துனாரு. அப்புறம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வித் மியூசிக் டைரக்டர் திவாகர் மாஸ்டர். இது மாதிரி வயலின் கத்துக்க ஆரம்பிச்சு ஃபார்மல் ட்ரைனிங் ஹி டிட் வித் சங்கீத கலாநிதி குமாரி கன்னியாகுமரி, அவங்கள்ட்ட கத்துண்டு ஆல் இண்டியா ரேடியோவில் ஏ டாப் கிரேட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு ரெக்கக்னிஷன் வாங்கின ஒரு டாப் ரேங்கிங் மியூசிஷியன். ஸோ உங்களுக்கே தெரியும், கர்நாடிக் மியூசிக் சர்க்கிள்ஸில் வந்து சுப்புடுனாக்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கிரிட்டிக் அவர், மியூசிக்கல் மியூசிக் கிரிட்டிக் அவர் வந்து இவர் கண் நம்ம ஆர்டிஸ்ட் இன்னைக்கு யாருனாக்க திரு கலைமாமணி எம்பார் எஸ் கண்ணன். இவரை வந்து 1991லேயே சுப்புடு ஐடென்டிஃபை பண்ணி அவரை ரெக்கக்னைஸ் பண்ணி ஹீஸ் த பிரைஸ்ட் ஜுவல் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு மியூசிஷியன், எவ்வளவோ கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ ஹாஸ் கொலாபரேட்டட் வித் சோ மெனி you know very popular musicians, Sudha Raghunathan, Bombay Jayashri, avangala vandu avangaloda la ivaru violin vaasichi. Adu mattum illama he has gone cross genre, not only classical but he has gone into film music. Cinema la vandu Thiru Ilayaraja avargaloda vandu ivaru part idu vaasichirukkaru. Avaroda mattum illenga ethanaiyo music directors, take it like Karthik Raja, Yuvan Shankar, அப்புறம் வித்யாசாகர், கீரவாணி, ஏஆர் ரஹ்மான் சார், தேவா, ஜிவி பிரகாஷ் வரில் எல்லாரோடையும் இவர் கொலாபரேட் பண்ணியிருக்காரு. ஸோ நிறையா மூவிஸில் வந்து வயலின் இசை வந்து இவரோட தான் இருக்கும். நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹி ஹஸ் ஆல்சோ கம்போஸ்ட் மியூசிக்
ஃபார் வேரியஸ் ஆல்பம்ஸ். யூனோ டிவி சீரியல் கூட மனித காதல்னு 1993 ஒரு டிவி சீரியலுக்கு ஹி ஹஸ் பீன் த மியூசிக் கம்போசர். அதை தவிர வந்து ஆழ்வார் பாசுரங்கள், நந்தனார் சரித்திரம், ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச சேவாமிர்தம் இதுக்கெல்லாம் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதை தவிர அது அது வந்து டிவோஷனல் ஜான்ரால போகிறது. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் திரு எம் ஆர் எஸ் கண்ணன். ஸோ ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, யூனோ கலைமாமணி அஃப்கோர்ஸ். ஸோ இதை பற்றிலாம் பேசலாம், அவரோட வயலின் இசையை கேட்கலாம். ஸோ லெட்ஸ் புட் அவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் தி வெரி அகாம்ப்ளிஷ்ட் திரு கலைமாமணி திரு எம் ஆர் எஸ் கண்ணன் அவர்கள். சார் நமஸ்காரம், வெல்கம் டு தி ஷோ. நமஸ்காரம் சார். ஒரு எல்லாருக்கும் மாலை வணக்கம், காலை வணக்கம், எல்லாம் குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், எவ்ரிதிங். நான் எப்போதுமே ஒரு வே ஆஃப் கிரீட்டிங் பீப்புள், ஐ ஆல்வேஸ் சே இட்ஸ் ஆஃப் குட் ஐ சே மியூசிக்கல். ஸோ ஐ லைக் டு சே தட். ஸோ மியூசிக்கல் மார்னிங் அண்ட் மியூசிக்கல் ஈவினிங்னு ஐ மேக் இட் அ ஹேபிட். ஏன்னா பிகாஸ் ஐ ஃபீல் எனக்கு மியூசிக்லேருந்து மியூசிக்கோடையும் எழுந்து மியூசிக்கோடையே போய் தூங்கணும், தட் இஸ் மை wish, and I try to do that as much as possible. Beautiful. And anyway, before going further, I just want to play a song. Love to listen. Awesome. That was so lilting, beautiful. And நீங்க செலக்ட் பண்ண சாங்கும் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, அம்மாக்கு இது பண்ற மாதிரி. Correct. So that's why, and more so, it's just a coincidence, today happens to be my star birthday, and so I just want to thank my parents. அதுக்காக தான் ஸோ அம்மா என்று நினைக்காத உயிர் இல்லையோ. Beautiful. Very, very happy birthday to you. Birthday greetings. இந்த ஒரு அருமையான ஒரு ஒரு கோயின்சிடன்ஸ், உங்க ஸ்டார் நட்சத்திர பிறந்தநாள் அன்னைக்கு இன்னைக்கு நீங்க சதன் ஸ்பைஸ் நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க. ஸோ அது வந்து சதன் ஸ்பைஸுக்கு ஒரு டபுள் தமாக்கா மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து விஷ் பண்றாங்க. சதீஷ் ராஜாமணி அப்படின்னு ஒருத்தர் நியூஜெர்சியில வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூன்னு சொல்லுங்க ப்ளீஸ், ஆன் மை பிஹாஃப். அப்சல்யூட்லி. எஸ். Okay. So modalla vandu I just want to understand this Kannan sir, evlo per vandu instruments vasikra, right? Ana or artist ku what does that specific artist have, you know, that avangaloda instrument mattum it sounds a little extra sweet, avanga edho and instrument e vandu paadra mari vasipanga. அதுல கொஞ்சம் இந்த கமகாஸ் எல்லாம் கொண்டு வருது ஒரு வார்த்தையிலேயே வந்து கொஞ்சம் இது எப்படி அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸா கொண்டு வர முடியுது உங்களால? ரொம்ப ஈஸியா கேட்டுட்டீங்க, பட் அது பெரிய ஆன்சர். அது the thing is effortless is right, it's a combination of other children, so many factors, practice, and you, first of all to begin with நம்ம வந்து we have to get the right guru. We need that, you know, God's grace வேணும். So, and of course, நம்ம பேரண்ட்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க தான் நம்மளை வழி நடத்தி கூட்டிட்டு போறாங்க. ஸோ
இட்ஸ் ஆல் நான் இன்னைக்கு இப்படி வேற எவர் ஐ எம் டுடே நவ் இட்ஸ் ஆல் பிகாஸ் மை ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதே காரணம் எங்கள் அப்பா தான் லைக் அப்பா அம்மா அண்ட் பர்டிகுலர்லி அப்பா வாஸ் இட் மியூசிக் அப்பா மியூசிக் டீச்சர் சங்கீத பூஷணம் சங்கீத பூஷணம் கோர்ஸ் இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் மைண்ட் இருக்கிறதுனால என்னது நம்ம பையனை அப்படி கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அதுதான் விதை விதைக்கிறது ஸோ அதனால அவர் எடுத்த மூவ் தான் அது இந்த குரு கிட்ட கூட்டினு போறதோ எந்த குரு கிட்ட என்ன கத்துக்க வைக்கணும் கர்நாடக சங்கீதம் அட் த சேம் டைம் he made me learn western music also so and mari there are so many factors involved to reach certain level adukapra nammaloada own practice and idhukku ellathukku mele enna age irukko adu adu correct so amarkalamana aarambam ni amma solranga indra salagopura namaskaram avanga chennai la irundhu paathukitt irukanga oh romba sandosham so so neenga vandu in your so many years of musical journey you would have traveled all over the world and performed in various stages so na vandu america alapparegal na aarambicha bodhu ella artistiyum kekkra oru standard kelvi engiyavadhu velinaadukku poi perform panna bodhu edavadhu oru unique experience alapparaya edavadhu comedy ya edavadhu ungalku irundhirukum ellarkum oru experience irukum அது மாதிரி ஏதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அமெரிக்காவுக்கு வந்தபோது இது நடந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா யா ஃபர்ஸ்ட் டைம் நான் அமெரிக்காவுக்கு வந்தபோது ஐ திங்க் 1996ல வந்த ஃபர்ஸ்ட் டைம் அலாங் வித் நித்யஸ்ரீ மகாதேவன் பண்ணேன் ஸோ இன்ஃபேக்ட் நான் அது அலப்பறையாக நான் வேணா சொல்கிறேன் என்னன்னா அந்த ட்ரிப்பு வந்து கரெக்டாக 100 days ஸோ அப்போ அந்த 100வது நாள் படம் தான் எனக்கு ஞாபகம் வரும் தேர்ஸ் நோ கனெக்ஷன் அது வந்து ஒரு மிஸ்ட்ரி மர்டர் மிஸ்ட்ரி அதுக்குன்னு சொல்லலை இட்ஸ் ஒரு அந்த வயசுல எனக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் 21 ஸோ எனக்கு 100 நாள் ட்ராவலிங் அவே ஃப்ரம் மை ஹோம் அது வந்து என்னால் இன்னைக்கு நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு எப்படி நான் பண்ணேன்னு ஏன்னா அந்த மைண்ட் செட் வீட்லேயே போது இருந்து அப்படியே பழகிட்டோம்ல மேக்சிமம் கச்சேரிக்கே போனாலும் ஒரு மதுரை கோயம்புத்தூர் மேட்டர் ஆஃப் 1-2 nights அண்ட் அ டே தட்ஸ் ஆல் பட் இப்போ பாம்பே டெல்லி போயிட்டு வருது ஒரு 3-4 நாள் அதுவே பெரிய லாங் ட்ரிப்பாக தோணும் பிகாஸ் ட்ரெயினில் போயிட்டு வரணும் ஸோ பட் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்தோடனே ஒரு பக்கம் அமெரிக்கா போகிறோம்னு பயங்கர சந்தோஷம் அந்த வயசில் பட் அட் த சேம் டைம் 100 நாள் நம்ம இருக்கணுமா அது எப்படி இருப்போம்னு எனக்கு அது புரியல ஸோ எனக்கு அதுவே ஒரு ஃப்ரம் இங்கே சென்னை ஏர்போர்ட்லேருந்து எங்கள் அப்பா அம்மா ட்ராப் பண்ணுறதுலேருந்து அது வந்து எல்லாமே பெரிய விஷயமாக தான் இருந்தது ஸோ அங்கே போன உடனே அந்த வெதர் கண்டிஷன் அந்த பயங்கர சில்னஸ் லைக் அது மாதிரி ஒன்று இங்கே நம்ம சென்னையில் வந்து பார்க்கவே முடியாது அது மாதிரி அதுவும் உங்கள் ஊரில் தான் நியூ ஜெர்சியில் தான் வந்து இறங்கினேன் அப்படியா ஓகே ஆமாம் ஸோ எனக்கு ஐ கேன் நாட் ஃபர்கெட் தட் அது வந்து இறங்கின உடனே பயங்கர ஒரு யூனிக் ஃபீலிங் அது எவ்வளோ ஒரு வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது அது இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் இல்லை அதை ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்கவி சுந்தரராஜன் ஈவன்லி ஆர்கனைஸ் இட் ஃப்ரம் நியூ ஜெர்சி ஸோ அவங்களோட இதுக்கு தான் வந்தேன் வந்தபோது அவன் அப்பா வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி ஒரு ஹிஸ் நேம் இஸ் வாசுதேவன் ஸோ அவர் வந்து சோ ஸ்வீட் எங்கள் அப்படியே வந்து இறங்கினோடனே எனக்கு எதை பார்க்கணும் என்ன பண்ணணும் தெரியல ஒரு பயங்கர ஒரு லாஸ்ட் அட் த சேம் டைம் எல்லாமே ஆல் மிக்ஸ் ஃபீலிங் பட் இட் வாஸ் சோ நைஸ் ஆஃப் ஹிம் அவர் வந்து ஃப்ளாஸ்கில் காஃபி எடுத்துருந்தார் ஃபில்டர் காஃபி ஸோ அப்படியே வந்து இறங்கினோடனே ஆ காஃபி குடி அப்படின்னாரு எனக்கு அப்படியே ஒரே குடி லைக் அந்த நேட்டிவ் ஃபீலிங்கும் அப்படியே இருந்தது அட் த சேம் டைம் அந்த கோல்ட் கண்டிஷன் மார்ச்ல வந்த It was really cold appo so and the soda coffee kudichidu that's where my journey started in the US that's how it started adukapram everything was very new for me so ellame or unique experience going to people's house staying there nariya vishayam I learned anga ena ipo ipala concepts la pona micha countries la they make a stay in a hotel but US la purtha varaikkum It's so nice of you people like getting on the artist host panuvinga you know? so engalukku enakku adu or new experience staying in someone's house
போறது and avaroda converse pandrathu so nariya like learnt a lot but the facebook la solraru first america trip liye full century adichitingla 100 days century correct da adhe no correct yeah yeah nimave ena pudusa athukku see rendu vision the problem solla matta when I go to a stranger's house I don't want to call them stranger because it's nice of them to host us as artists correct so it's nice of them so avalla vandha ena periyavala irpa so namak poga naan chinna paya appo enak vandu epdi pesano pesanuma illa pesavama irundha better pesina coach indruvangala there are so many things going on of course yeah plus us oda culture epdi namo no idea so slowly I started learning in fact first bhargavya vidu ponona எனக்கு அந்த பேஸ்மெண்ட் இருக்குங்கிறது வீட்டில் எனக்கு அதுவே ஒரு பெரிய நியூஸ்ட் திங் பிகாஸ் ஐ ஹவ் நெவர் சீன் சம்திங் லைக் பேஸ்மெண்ட் இன் ஹவுஸ் அவர் வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா வந்து சரி வீடு சமத்தர சம லெவலில் கிரவுண்ட் லெவலில் இருக்கு அதுக்கப்புறம் அந்த திறந்துன்னு உள்ளே போனோன்னு எனக்கு அந்த பழைய நம்பியார் படம் அந்த மாதிரிலாம் அந்த வில்லன்லாம் ஏ அவனை உள்ளே கொண்டு போய் அடைச்சி வை அப்படின்னு எங்க எங்கே கீழே எங்கே கொண்டு போகிறாரு சந்தியா சொல்றாங்க டொராண்டோல இருந்து ஐ ரீகால் யுவர் விசிட் as we discussed about the songs from the movie dum 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 ஆமா ஆமா கரெக்ட் yeah I played in that movie for Karthik Raja and the song varo rahasiyama adula the solo violin bit was irukken so I mean, I'll come to that part of the conversation so basically or part eduthaaka neenga composer also that's why I feel I can ask you this thing or composition la inda edathla violin varanum inda edathla vandu violin use pandradhukku badala யூனோ கீபோர்டில் இதை வாசிடலாம் இந்த இடத்துல கிட்டார் வரணும் இல்லை இந்த இடத்துல சித்தார் வரணும் இந்த இடத்துல வந்து மிருதங்கம் ஒரு பீஸ் வரணும் மற்ற இடத்துல தபலா வரணும் அப்படி எப்படி யோசிச்சு எப்படி அதை டிசைட் பண்ணுவேன் நமக்கு தான் லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் நல்ல மியூசிக் எல்லாம் கேட்டு அண்ட் ஐ ஹேவ் தி கிரேட் ஆப்பர்சூனிட்டி டு வர்க் வித் தி மாஸ்டரோ ஹிம்செல்ஃப் அந்த ஸ்டுடியோல இருந்தது எவ்ரி மினிட் it was a learning experience for me each and everything so adu vandu ena solradhu adukku mela enakku onnume solradhu illai sir because more than or 100 universities la padicha or undana or effect top most universities la padicha enna effect kadaikumo I got working with him so anga ena because the way he write the score or movie paathittu or re recording மூவியை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது மியூசிக் இல்லாமல் வரும் அந்த மூவி ஏன்னா நீங்கள்லாம் ஜென்ரல் பப்ளிக் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது அது பிகாஸ் ஒரு ரீல் எடுத்து இப்போ எனி மூவி ஃபார் தட் மேட்டர் லைக் மூவிஸ் லைக் தேவர் மகள்லாம் நீங்கள் எல்லாம் மியூசிக்கோடு தானே பார்ப்பீங்க மியூசிக் இல்லாமல் அந்த ஒரு ரீல் வரும் ஸோ வி ஜஸ்ட் வாட்ச் இட் அதுக்கப்புறம் த வே ஹி ரைட்ஸ் மியூசிக் அண்ட் அதை எடுத்து நாங்கள் எல்லாம் காப்பி பண்ணி எல்லா மியூசிஷியன்ஸும் வாசிச்சோடனே அது பிரம்மாண்டமாக இருக்கும் அது அதே மூவியை பார்க்கும்போது இது கேட்ட ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் சொல்ல முடியும் பிகாஸ் யூ ஜஸ்ட் பி தேர் அண்ட் லேர்ன் இட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் அண்ட் லேர்ன் இட் ஸோ ஐ ஹேட் தி ஃபார்ச்சூன் டு பி தேர் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம கற்றுட்டு கோஸ் இன்ஃபேக்ட் கற்றுக்கிறனா எப்படின்னா உட்காந்து இப்போ அதான் சொல்லணும் தேர் இஸ் அ ப்ராக்டிக்கல் லேர்னிங் ஸ்கூல் மாதிரியோ போய் அந்த மாதிரி படிக்கிறதுக்குன்னு போனால் இட்ஸ் டிஃப்ரெண்ட் இது ப்ராக்டிக்கலாக it just goes inside your system so when I got the opportunity to do music in whatever way like small way apdi pannumbodhu adella ulla irukku namakkulla so
அது ஆட்டோமேட்டிக்லி இட் கம்ஸ். அவ்வளவுதான். அது எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இசைஞானி இளையராஜாவோட போய் வாசிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது முதல்ல? அது நல்ல ஸ்டோரி. ஸோ அது வந்து முதல் முதல்ல எங்கள் அக்கா லலிதா கீதா ரெண்டு பேர் அவங்க சிங் ஹார்மனி வோக்கல்ஸ். ஸோ அவங்க வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் அவர்கிட்ட பாடி காமிச்சு நீங்கள் வந்து உங்கள் இதில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி 84 வே பேக் இன் 1984-85 தே ஜாயின் தி ஆர்கெஸ்ட்ரா. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்ன ஸ்கூல் படிக்கும்போது ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் பிளே இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். ஸோ அப்போ ஐ வாஸ் 7th or 8th grade. சரி வாசித்ததெல்லாம் கேட்டு ஆ ஓகே ஓகே ப்ராக்டிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரி சார் வந்துட்டேன் ஒன்றும் சொல்ல. தென் I got another opportunity to play in his house for Navaratri. Uh-huh. Navaratri, he always conduct concerts in his house, all 9 days. So I had the great opportunity to play along with Padma Bhushan Sudha Raghunathan in his house. So when he asked about it, he was in the back of the house. So that was a great feeling, no way. So I was able to say that. So when he asked about it, பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சார் அப்போ என்ன ஐ வாஸ் இன் 11th or 12th grade இருந்தேன். ஸோ அவர்கிட்ட ஏதோ ஒரு இந்த இளம் கன்று பயம் அறியாதுன்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு தைரியத்தில் வந்து சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு. இப்போ கேட்க மாட்டேன் அந்த வயசில் கேட்டுட்டானா இப்போ பயமாக இருக்கும் எனக்கு கேட்டான். ஸோ அது என்னையா சொல்லு சார் உங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் வந்து வாசிக்கணும் சார் எனக்கு எதுக்கு ஏன் என்ன கச்சேரிலாம் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படியே போக வேண்டியது தானே எதுக்கு அங்கே வரணும்னு சார் அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கேட்காதீங்க சார் எனக்கு வந்து உங்களோட இதில் வாசிக்கணும் அண்ட் ஐ சி ட்ரீட் இட் லைக் பிளெஸிங் நீங்கள் ப்ளீஸ் என்ன அலோவ் பண்ணுவீங்களா? சரி பார்க்கலாம்யா முதல்ல ஸ்கூல் படித்து முடி ஆச்சு 12th முடித்தேன் நெக்ஸ்ட் நாள் அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களோட எல்லாரோடய போய் இந்த படம் பார்த்தேன் ஐ திங்க் தளபதி. ஓ ஓகே போய் தலைவர் படம் எந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சு கிராஜுவேட்? ஆமா நான் 10th வரைக்கும் ஐ ஸ்டடிட் இன் ஜவஹர் வித்யாலயா. ஓகே 11th அண்ட் 12th ஐ ஸ்டடிட் இன் ஜேஆர்கே மெட்ரிகுலேஷன். ஓகே ஜானகி ராமச்சந்திரன் கலாலயம். ஓகே ஸோ அது முடிச்சுட்டு அது போனது அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த நாளே ஸ்டுடியோக்கு போய் சார் நீங்கள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா நான் வரலாமான்னு அவரும் ஹி வாஸ் கிரேஷியஸ் எனஃப் டு சே ஓகே வாயா அப்படின்னா நோ லுக்கிங் பேக். நைஸ். ஸோ இப்போ டெல் அஸ் அ ஃபியூ சாங்ஸ் வேர் வீ கேன் ஆக்சுவலி ஒரு வயலின் பீஸ் வருது அது நீங்கள் வாசிச்சிருக்கீங்க ஸோ வீ கேன் ரிலேட் டு இட் இந்த பாட்டில் இந்த பீஸ் நீங்கள் வாசிச்சிருக்கு. அதான் சி ரொம்ப நாள் ஐ வாஸ் பிளேயிங் அஸ் அ குரூப் வயலின் நிறைய மூவியில் வாசியிருக்கேன் வே பேக் சின்ஸ் 1991-92 ஆரம்பிச்சு நிறைய வாசியிருக்கேன். பட் சோலோன்னு பாயிண்ட் அவுட் பண்ண இந்த மோகமுள்னு ஒரு படம் வந்தது அவார்ட் வின்னிங் மூவி அதில் வர சோலோஸ்லாம் நான் வாசிச்சிருக்கேன் பட் ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ டு பிளே இட் நவ் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கர்நாடிக் பேஸ்ட் பிட்ஸ் வருதுன்னா நான் அப்போ இருக்கேன் பிகாஸ் வென் ஐ வாஸ் தேர் தி லெஜெண்டரி violinist B.S. Narasimhan sir was there. So many senior artists, they were all there. So Adhan Janare, it's a great privilege to be in that orchestra itself. So I learned a lot from every individual. So anana appo the romba carnatic based varumbodhu oru sila bits ele kuduthirukkar adha indha mohamol sonna andha maari andha movie la vaasirukken but I don't remember what I played na. இல்லை பட் மேஸ்ட்ரோ வந்து வாட் ஐ ஹவ் ஹர்ட் இஸ் எல்லா இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்க்கும் வந்து அவங்க வாசிக்க வேண்டிய பீஸ் நோட்ஸ் எழுதி கொடுத்துருவாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்போ நோட்ஸ் படித்து வாசிக்கிறதுக்கு கத்துன்றது இடம் இல்லை கர்நாடிக் மியூசிக்கில் வேற ஸ்டைல் இல்லையா? யூ டோன்ட் லுக் அட் நோட்ஸ் பட் யூ லேர்ன். No, as I told you in the beginning, I learned Western classical also. For 4 years. So that really helped me because adhanala I can read that manuscript notation. So when I joined him, obviously he writes in Western manuscript now. Mm-hmm. Carnatic, edano Carnatica sila notes irukna adha mattum unda avaru adhiliye and manuscript note like gama padani and the mari
ஓஹோ நைஸ் அதர்வைஸ் கம்ப்ளீட்லி வெஸ்டர்ன் ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ ஆஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம், குரூப் வயலின்ஸ் கிட்டார் எவ்ரிபடி லைக் வி ஜஸ்ட் ஸ்டாண்ட் பிஹைண்ட் ஹிம் அண்ட் தென் வயலின் விஎல்னு மார்க் பண்ணுவார். ஸோ அந்த நோட்ஸை மட்டும் வி காப்பி இட் ஆகும். ஸோ அப்படிதான், ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப நேரமாக பேசியிருந்தோம், இப்போ கொஞ்சம் வி கேன் வி ஹியர் சம் ஏதாவது பாட்டு. கேட்டிருக்காங்க. அது வந்து இப்போ தட்ஸ் வாட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் த சென்ஸ் பிளேயிங் ஸ்டைல் வந்து எல்லாமே ஒன்று தான். பட் வென் யூ பிளேயிங் ஆன் எலக்ட்ரிக் வயலின் ஃபைபர் கிளாஸ்னால் இப்போ பேசிக்லி இட் டசன்ட் ஹேவ் பாடி ஆஸ் சச், இட் வில் பி லைக் இது வந்து திஸ் இஸ் அ நார்மல் அக்கோஸ்டிக் வயலின். சாரி ஐ டிட் ஐ ஹேவ் இட் மேபி யூ வாண்ட் ஐ கேன் பிரிங் இட் பட் யூ குட் ஹேவ் யூ வுட் ஹேவ் சீன் இட் அஸ் இட் டசன்ட் ஹேவ் த பாடி ஆஸ் சச், ஜஸ்ட் அ ஸ்கெலிட்டன் வில் பி தேர். ஸோ இட் டசன்ட் have any resonance by itself. அது என்ன டிஃபரன்ஸ் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிற ஸ்டைலோ அதெல்லாம் ஒண்ணுதான். பட் இட் இட் பி லைக் ஹைப்பர் சென்சிட்டிவ் வயலின். ஸோ என்ன ஆகும், தட்ஸ் வாட் ஐ விளையாட்ட சொல்றது தான், இஃப் யூ பிளே குட் இட் சவுண்ட் வெரி குட், ஸோ இஃப் யூ பிளே பேட் தென் சவுண்ட் வெரி பேட். ஸோ பி ப்ரிப்பேர்ட் லைக் But நீங்க வந்து யூ ஹவ் டன் சம் டிஸ்ரப்ஷன் இன் வயலின், யூ இன்ட்ரோ듀ஸ்ட் தி டிஸ்டார்ஷன் பேட்ஸ் வந்து முதல்ல வயலினுக்கு வந்து நீங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்களா? யா யா டிஸ்டார்ஷன் யா அது அது பிகாஸ் தட் இஸ் நதிங் ஐ வுட்ன்ட் சே சம்திங் கிரேட் அபௌட் இட் லைக் இன் சென்ஸ் இட்ஸ் எ பெடல் இட் இஸ் மென்ட் ஃபார் கிட்டார்ஸ் ஜெனரலி எலக்ட்ரிக் கிட்டார்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஐ வென்ட் ஃபார் ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு ஷோ வித் அலாங் வித் பாப் சிங்கர் அப்படி போயிருந்த போது யூரோப் போன போது I was very curious like because the guitarist வந்து எல்லா பெடல்ஸ்லாம் வச்சு எத்தனையோ சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் இதே சவுண்ட்லயே வேற வேற மியூசிக் வேற வேற ராகம் வாசிக்கிறது. So can I use your distortion pedal for this show? He was say hey, come on just use it kanan I mean, his name was Sam. So he said use it. So அது போட்டு வாசிச்சா எனக்கு வந்து பயங்கர very happy because it sounded very different. So because of that sounding you get different ideas also while playing. So, you can, that is nothing to do with your playing or anything. It's just a pedal, whereas you need to have that electric violin to plug in through that processor and take it to the amp speaker so that your sound is being processed. That's all. Right. So, இன்னும் கூட உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுஜி ஃப்ரம் ஃப்ளோரிடா
பாவம் யாரோ பிலேட்டட்னு போட்டிருக்காங்க. இட்ஸ் ஓகே, பிலேட்டடே இல்லை. ஆக்சுவலி எனக்கு மை பர்த்டே எக்ஸ்டெண்டட் ஃபார் டூ டேஸ், ஸோ நோ ப்ராப்ளம். லைக் எஸ்டர்டே வாஸ் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டுடே இஸ் தி ஸ்டார் இல்லையா? ஆமா, இட் ஜஸ்ட் ஹேப்பன் திஸ் இயர் லைக் தட். ஸோ நைஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ வென் ஐ வாஸ் watching, I kept ungala interview panna porom appadinaone I started watching a lot of your videos. Nariya thirapada paadalgal one after other I kept seeing, and it just took me to so many, you know, fond memories of so many beautiful songs. One of your interviews you had mentioned about the most favorite places where you'd like to play was Ananda Padmanabha Swami temple in Besant Nagar, அப்புறம் கபாலீஸ்வரர் கோவில், அப்புறம் உங்க திருநாங்கூர் புருஷோத்தம பெருமாள். சோ சின்ன வயசுல இருந்தே அந்த கோவில்ல போய் வாசிச்சுட்டு இருந்திருக்கீங்களா? சின்ன வயசுல நான் போறது எங்க அப்பா கூட்டிட்டு போவார். ஆப்வியஸ்லி ஐ கோ அலாங் வித் ஹிம் அண்ட் கோ அண்ட் ப்ளே தி டெம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம். பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே நமக்கு கச்சேரிஸ் எல்லாம் வரும், கோவிலில் கச்சேரி. ஸோ அந்த கோவிலில் வாசிக்கும் போது அப்போ தான் நம்மளும் சோவி ரியலைஸ் பண்ண ஒரு வாய்ஸ் வந்தது. ஸோ தட் அந்த அந்த வைப்ரேஷனே இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் வென் யூ பிளே இன் டெம்பிள். யூ நோ இட் மே பி யுவர் ப்ரொஃபஷன் வயலின் பிளேயிங், பட் அதை வந்து ஒரு கோவிலில் வாசிக்கும் போது மனசுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நிறைவு கிடைக்கிறது. அது நல்லது, அது ஃபீல் பண்ணது தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ. ஸோ எவ்ரி இயர் இப்போ சிவராத்திரி கமிங் அப், ரத்னகிரீஸ்வரர் கோவில்ல வந்து எவ்ரி இயர் வாசிப்பேன் ஃபார்வர்ட். அதே மாதிரி இப்போ பத்மநாப சுவாமி கோவில் சொன்னீங்க, அந்த மாதிரி கபாலீஸ்வரர், காஞ்சிபுரம், சோ மெனி டெம்பிள்ஸ் வேர் தே ப்ரமோட் ஆர்ட் ஃபார்ம். ஸோ வாட் எவர் செட்டன், ஒரு காலத்துல நம்ம சங்கீதம்ங்கிறது கோவில்ல தான் இருந்தது, இல்லைன்னா பெரிய அரண்மனையில இருந்தது. ஸோ சபாங்கிறது அப்புறம் வந்தது தானே. ஸோ அதனால அந்த கோவில்ல வாசிக்கிறதுங்கிறது காலங்காலமா இருக்கிற விஷயம்தான். But I enjoy it so much. I love watching it. Nice. Or a divine experience. Absolutely. So, Kesh Seshadri kekranga, which is your favorite city to perform in the US? In the my questions alla vandu veri enna solrudhe ipdi or question ketna ipo or city solli appo mention illa pidikliya appdi nu solla ungala maati vidra kelvi. Exactly. Ena because from New York. Okay, so she obviously she'll expect me to say that my favorite city is New York. New York, okay. Yeah. Oh, what can I say for this? Like, see, every city is like my favorite, you know, if you can take that as an answer, KC Shadri, please. Because it's very difficult to pinpoint one place and say something like that, because every place it's unique, because you get to see so many people, and there are so many music lovers completely around the whole continent. So everything is special, and I always say, like, it's not about the city alone. Every concert is special for any musician. And ella concert no, it's new and unique, and you are experimenting something on the stage on that given day, and it's a kind of examination. You can see it in so many different perspectives. That is why every concert is special. So it's like one concert is special, and apdi illa. So my answer for that question is the whole continent itself, I like all the cities, and it's beautiful to play everywhere. Beautiful. So Sandhya kekranga, did you get a chance to meet Dr. MLV, as your guru used to accompany her a lot? அது நமக்கு கொடுத்து வைக்கல எனக்கு. ஓகே, சாரி, அன்ஃபார்ச்சுனேட். லைக் தி சென்ஸ் மை குரு கூட சொல்லியிருந்தா, நான் அப்பதான் அந்த ஐ திங்க் ஷி பாஸ்ட் அவே இன் தி இயர் 91 or 90. அப்ப ஐ ஜாயின் மை குரு பத்மஸ்ரீ கலைமாமணி கன்னியாகுமரி காரும் வந்து தி இயர் 86 ஜூன் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் ஹர். அப்ப சொன்னா சரி, என்ன ஓரளவுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 91-92 time la tha she wanted, she was herself planning inside, you know, as a brain, like, seri nama avana kootnu poi vaasi kaamke irpom, but adukulla she passed away. So adhu enakku or varthana.
பட் என்னோட குரு மூலமா நான் அந்த எம்எல்வி அம்மாவோட அவங்க டிராவல் பண்ண அத்தனை விஷயங்களையும் கேட்டு நான் எவ்ரி டைம் எனக்கு அது சந்தோஷமா இருக்கும் கேட்கறது. ஹர் ஜேர்னி வித் ஹர் ஃபார் ஆல்மோஸ்ட் 19-20 இயர்ஸ் கம்ப்ளீட் டிராவல் வித் எம்எல் வசந்த குமாரி. ஸோ அதெல்லாம் கேட்டு நான் எப்போதுமே ஒரு சந்தோஷப்பட்டுப்பேன். பார்க்க முடியல அந்த மாதிரி போய் பட் எல்லா குருவுக்கும் வந்து ஒரு 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 டிசைப்பிள் வந்து ட்ரெயின் பண்ணும்போது ஒரு ஃபேவரட் ராகா இல்லை ஒரு ஃபேவரட் இது இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாஸ் தேர் எனி ஒன் பர்டிகுலர் திங் தட் வாஸ் ஃபேவரட் அப்படின்னா ஃபேவரட்டே வச்சுக்க முடியாது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் லைக் எல்லா ராகமும் யூனிக் தான் அஃப்கோர்ஸ் அண்ட் குருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே இருக்காது அவள் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பான் பட் எனக்கு ஏன் ஒரு விஷயம் ஜஸ்ட் இந்த ஒரு லைன் வாசிக்கிறேன் ஜஸ்ட் ஒன்று பிளேல ஸ்ரீமகாகணபதினு கௌட ராகத்துல முத்துசுவாமி தீட்சிதரோட கிருதி. இதுதான் அவன் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்த கிருதி. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்ன சொல்றது என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டூடெண்டா ஏத்துன்றதே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் சரின்னு எடுத்த உடனே என் மேல ஒரு கான்பிடன்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு நீங்களே how it was so the parents said kannana violin ku anupalam appdin decide pannala appa da see adha sonna like adu or story irukku chinna story na solren adu because both my sisters were into vocal music my appa was a big fanatic of Lalgudi ji Jayaraman ji so adanal once apparently
we took my sisters to Lalgudi Jayaraman sir's house hmm. and made to sing in front of Lalgudi Jayaraman's father, Lalgudi Gopalaya. Mm-hmm. So பாடி முடிச்ச உடனே அவர் வந்து என்ன என்னப்பா ரெண்டு பேரும் பாட்டு தானா வயலின் சொல்ல தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ அது வந்து எங்கள் அப்பாவோட மைண்ட்ல இருந்துட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஐ வாஸ் பார்ன் அண்ட் அவருக்கு வந்து ஒரு ஆசை நம்ம பையனுக்கு வயலின் சொல்லி தரணும். ஸோ தட் வாஸ் த ஸ்பார்க் இன்சைட் ஹிம் அண்ட் தட் மேட் ஹிம் டு யூனோ புட் மீ இன் டு திஸ். ஸோ அதனால அவர் என்ன வயலின் கற்றுக்கணும்னு சொல்லி என்னால class dedicated ah panna mudiyala teach panna mudiyala. So I don't want to take something like that and do injustice to the students. Mm-hmm. So it's very important avala when they are coming up they need a teacher who can teach on a regular basis konja oruga panna better. So or advanced student ku pandrathu is different. Even if you give some kind of guidance and tips they will be able to practice, but beginners adala panna bodhu you need to have a constant check. அதனால சோ அதனால ஐ ஹேவ் வெரி லிட்டில் லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் தட் டு தே ஸ்டே வெரி க்ளோஸ் பை ஃப்ரம் மை ஹவுஸ் ஏன்னா பிகாஸ் த கண்டிஷன் வேற கண்டிஷன் கிடையாது. இட்ஸ் என்ன சொல்றது ஏன்னா மை ஜாப் இஸ் சச் பிகாஸ் ஐ மீன் ஃபிலிம் ரெக்கார்டிங்ஸ் ஆல்சோ வெரி லைக் லைக் ஆன் கால் டாக்டர்ஸ் மாதிரி ரைட் ரைட் சடன்லி யூ ஹேவ் டு கோ லைக் கால் வந்ததுன்னா ஸோ ஐ கேன் நாட் ஃபிக்ஸ் லைக் weekly two classes and in the time correct a class appadina solla mudiyadhu. So maybe I'm ready kitta irundana then what I can do is I just come back even if late in the night also 9 o'clock. Okay ipa na vandirken just come for class appadina vandiruva. I can just guide them go along with them and drop them in their house also because it's really walkable distance. Very nice. So I know we are you know coming up to the last 15 minutes of the show and a lot of people would like to hear you play more you know songs adukku and the segment ku porathukku munnala where I won't interrupt you, you can play free flowing whatever you like to play. Just in the crossroads pathi I wanted to ask you, you have an initiative called Crossroads. Yeah. So adha pathi konjam solla. Yeah, because I started this, that group enna because I have traveled widely neenga sonna madri modale European countries and I have worked with different kinds of musicians and experimented different genres. Mm. So adala adu constant in manasu oruthal irundhirundhathu. So why not I start a group like that where it can be you know adala base panni edhume nama life oda experience ah nammala mold pandrathu. ஸோ அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் நான் போனத்தை பேஸ் பண்ணி வாட் ஐ தாட் எனக்கு ஒரு ஒரு தாட் ஒரு ட்ராவலர் கிளம்பி இப்படி வேறு வேறு கண்ட்ரிஸ் போகிறான் பட் மைண்ட் வந்து நம்ம எப்போதுமே என்ன யோசிப்போம்னா அந்தந்த கண்ட்ரியில் என்னென்ன ஃபுட் இருக்குன்னு யோசிப்போம் இம்மிடியட்லி ஜஸ்ட் ஹியூமன் சைக்காலஜி. ஸோ பட் நம்ம எனக்கு லைஃபே எனக்கு ஃபுட்டே மியூசிக் தான். ஸோ ஆப்வியஸ்லி ஃபுட்டு கொடுக்கறதும் மியூசிக் தான் வச்சுக்கோங்க பிகாஸ் ஆஃப் தட் தட் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர். ஸோ ஸோ வை நாட் ஐ plan something or conceive something like that where a traveler leaves from India and go to different parts of the world and comes back to India. It is the storyline. So adha base panni but adu ellame musical ah the storyline la depict pandra mari. So he leaves from India and then he goes to let's say China. So anga porana the Chinese so I play on or Chinese music so andha madri and then go to Norway. So Irish and then Spanish music and madri different kind of music erthe ellathiyum club panni oru oru piece. So it is like an I pour storytelling mari irukum adu and the program. So the traveler has moved from China to Norway. So from there he has gone to now Arabia and the madri and finally the traveler comes back to India. Beautiful.
play together. Beautiful. So Chitra Ganesh is asking, it'll be nice if you could share about your own compositions. Okay, just share na enna solradhana sila composition la chuma enoda aasaiku na pannuven and my disciple Rangapriya Shankar Nadan, you could have seen her like she plays around. Yes. So avlo irpa so suddenly edho or thought varum, I say hey vaaya na solran apdi ezhuthikko adha. So, which is try and work on it. And the mari. So, and the mari few pieces composed pannirken. Adla one of the pieces vandu the ragam vanaspati la. I just play just the one line of it. Like, so, enakku adhu oru and the piece name vandu 7 nu vechen. So, because it's in Misra Gati. And vanaspati nu adhu oru very unique ragam. Like, not many compositions are there. Tyagaraja Swami composition is there. But, generally not used avladha adukaga so it only goes like nice. That was really fast paced and peppy, but very, very nice. That's what. So, even in the piece, only you have to listen to it with like full live drums and keyboards. Basically, because the many pieces, I just you need that orchestral effect also. So, it will come with the flying colors. So, in the many, I'm working on a few compositions at my own comp. So what I want to do is like, you know, just want to present a concert just like that. Where my own composition, different ragas. One, I'm just working like the Melakatha system. First ragam is Kanakangi. The last ragam is Rasikapriya, 72. Mm-hmm. So Melakatha 1 and Melakatha 72. So in the rendu ragathi eduthundu, adhila or piece composed pandrana, I'm working on it. Where in the process you will have all the 12 semitones. Mm-hmm. Sorry to talk about all these grammatical things, but that's it will be interesting. Because the two ragams, if you listen to it, absolutely contrast. One note kuda the common varada except panchamam thavara. This is Kanakangi. Total contrast. So eventually what happens, you have all the notes, like all 12 semitones. If a piano la solluna all like or complete octave eduthinga full all notes will be covered. So indha maadhiri or piece compose panna enakku romba aasai. That is I'm working on it and I've done it. It is the thing is indha maadhiri piece la pannumbodhu first I have to work on it and practice and then call my team members avangalodey nariya rehearse panni then I want to presented. Nice. That's all. Beautiful. So, thanks for asking about that. Yeah, thank you, Chitra. Yeah, and so, Kannan sir, ipo vandu last 10 minutes, I want to have or saravadi mari neenga whatever you feel like playing, we'd love to hear your violin. So, I'll reduce my talking and I'll let you, but in the meanwhile நம்ம கேட்டு இருக்கிற நேயர்கள் யாராவது வந்து ஏதாவது ரிக்வெஸ்ட் இந்த பாட்டு வேணும்னு கேட்டா I'll just ask you. எனக்கு ஞாபகம் தான் வாசிக்கிறேன் பட் அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. நோ 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 ப்ராப்ளம்.
Thank you.
Wow, that was so lovely, and all your fans are so happy. Thank you so much, Kannan sir. இன்னைக்கு வந்து எங்களோட உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு எங்களோட வந்து சதன் ஸ்பைஸ்ல இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இவ்வளவு அருமையா எங்களுக்கு இசையை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் வி லுக் ஃபார்வர்ட் டு ஹேவிங் யூ மெனி மோர் டைம்ஸ் ஆன் அவர் ஷோ. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த மாதிரி அமெரிக்கா அலப்பறைகள் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூட்டத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் வெங்கி. அண்ட் இந்த ப்ராசஸ்ல நான் இத்தனை பேரை இன்னும் இந்த மாதிரி இந்த பேண்டமிக் டைம்ல எங்கேயும் போக முடியல, டிராவல் பண்ண முடியல, சோ மெனி திங்ஸ், பட் தேங்க்ஸ் டு த டெக்னாலஜி இந்த த்ரூ திஸ் வி ஆர் ஏபிள் டு மீட் சோ மெனி பீப்புள் அண்ட் ஏபிள் டு ஷேர் மை ஹாப்பினஸ் through music on the I'm able to share it with everybody ingiradhu da the highest level of happiness, so it cannot be beyond this. So thank you for Southern Spice Radio also. Thank you so much, and all viewers, okay, ellarkum indha nigazhchi vandu of course I'm conducting this along with my co-hosts out of interest and passion, but we are also trying to do some help to society. So இது மூலமா வந்து we are supporting Punarjanmam, which is a charity based out of Chennai, and we've also registered in America as Punarjanm. So on the website போங்க punarjanmam.org, all the details about how you can donate is there. So உங்களால் ஆனது if you like to donate, we are helping musicians, artists and poor people during this lockdown and beyond. We are also supporting education of
children who come from underprivileged families. We are putting them through school. So Punarjanmam is doing a lot of that good work on the ground in Chennai and other parts of India. They've done it in Kerala. They've done it in Pune. So Ongalana Udaviya Vandu Punarjanmam ku pannunga. And on that note, Kannan sir, thank you so very much one more time, and look forward to, wish you all the best with all your work, and we'll see you again on the show sometime soon. Sure, sir. Thank you, and hats off to your great work, like in the Madri, in the Punarjanmam. Through this, you're raising funds and doing noble services, and nichayama hope viewers, listeners, ellara konjam, whatever you can do, do it. And it's going for a good cause. And I am so happy that I'm also another musician, like, who is part of this or nalla or initiative. Okay, and kutradhukku romba thanks. Thank you so much.